वेलकम टू अनली किचन इंद वीडियो केक कवर पन्ना फॉन्डेंट रेसिपी एप्पडी वीटल पन्नरदन पाकलाम इंद फॉन्डेंट वंदु कड़ैल वांगुनींगन्ना अदोड वेला वंदु रुम्बा जास्तिया इरुक्कुम अदे माद्री ओरोरु कलर्सु नम्म तनित्तनिया वांग मुडियादु अदुक्कु वंदु वेल्ला कलर्ल नम्म फॉन्डेंट रेसिपी वीटल पन्नोना इदु कूड नरैय कलर्स सेर्त्तु उंगलुक्कु तेवैयान कलर्स वंदु नींग वंदु रेडी पन्निक्कलाम इंद माद्री मार्शमेलोस वंदु कड़ैगल्ल किडैक्कुम अद वंदु वांगिक्कोंग अदुल वंदु ओरु 230 ग्राम वंदु एडुत्तुक्कोंग अदावदु इंद साइज मार्श மலோசா இருந்துச்சுனா ஒரு 30 நம்பர்ல எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து ஒரு 3 கப் அளவு ஐசிங் sugar வந்து எடுத்துக்கோங்க ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூணு பொருளை வச்சு ஒயிட் கலர் பேசிக் ஃபாண்டட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மார்ஷ்மெல்லோஸ் கூட முதல்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணியை வந்து ஊத்தி ஒரு மைக்ரோவேவ் ஹைல வந்து 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் வச்சி எடுங்க இத வந்து மைக்ரோவேவ் இல்லாதவங்க இந்த தண்ணி கொதிக்க வச்சு அது மேல இந்த பாத்திரத்தை வச்சு அது வந்து நல்ல கரண்டி வச்சு நல்ல கிண்டிட்டே இருந்தீங்கன்னா அந்த மார்ஷ்மெல்லோஸ் வந்து உருகி வரும் அந்த அளவுக்கு அது வந்து எடுத்துக்கோங்க மைக்ரோவேவ் ஹைல 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் வச்சி எடுங்க இது வந்து உங்களோட மைக்ரோவேவ் அவனோட செட்டிங்ஸ் பொறுத்து 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் வரைக்குமே ஆகும் இப்போ இந்த மார்ஷ்மெல்லோஸ 1 நிமிஷம் ஹைல வச்சிட்டேன் இப்போ இத எடுத்து இத ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு மறுபடியும் மைக்ரோவேவ்ல வச்சி ஒரு 45 செகண்ட்ஸ்க்கு வச்சி எடுத்துறேன் இது வந்து இன்னும் சரியா அது வந்து mix ஆகல இது வந்து சீக்கிரமே தீஞ்சி போய்டும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சி எடுங்க ஃபர்ஸ்ட் ஒரு 1 நிமிஷம் வைக்கும்போதுமே அது வந்து இடையில வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து கிளறி விட்டுக்கோங்க தீஞ்சி போகாத அளவுக்கு இந்த மார்ஷ்மெல்லோஸ் மைக்ரோவேவ்ல வச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு இத எடுத்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்பாட்சுலா வச்சி நல்ல இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க நல்ல சூடா இருக்கும் அதனால கை வச்சி கிளறிடாதீங்க ஒரு கரண்டியோ இல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்சுலா வச்சி நல்ல கிளறிட்டே இருங்க இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு 5 மினிட்ஸ் பண்ணீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் டெக்ஸ்சர்ல கிடைக்கும் அந்த அளவுக்கு இது வந்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க இப்போ வந்து நான் எந்த மெஷினுமே யூஸ் பண்ணல நீங்க ஹேண்ட் மிக்சர் இருந்தாலோ ஃபுட் ப்ராசஸர் அந்த மாதிரி எது இருந்தாலோ அதுல கூட நீங்க இத போட்டு நல்லா வந்து லோ ஸ்பீட்ல வச்சு நல்லா அடிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் கன்சிஸ்டன்சில கிடைச்சிடும் இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரியே தான் இருக்குது இப்போ வந்து இது கூட வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த ஐசிங் sugar இருக்கல்ல அத கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா mix பண்ணனும் நமக்கு இந்த குழந்தைங்க எல்லாம் விளையாடற க்ளே கிடைக்கிற மாதிரி அந்த டெக்ஸ்சர்ல உங்களுக்கு வந்து இந்த ஃபாண்டன்ட் வந்து கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த sugar சேர்த்து இத வந்து பாத்திரத்துல வச்சு mix பண்ணுங்க இது வந்து நல்லா ஒட்டறதனால முதல்ல இந்த பாத்திரத்துல வச்சு mix பண்ணிக்கோங்க கொஞ்சம் அது கூட ஐசிங் sugar போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறவு இத வந்து உங்களோட குக் கவுண்டர் டாப்ல போட்டு மீதி உள்ள ஐசிங் sugar-ஐயும் அதல சேர்த்து நல்லா பிசைஞ்சீங்கன்னா நமக்கு அந்த க்ளே கன்சிஸ்டன்சி கிடைச்சிடும் இது வந்து பேசிக் ஃபாண்டட் ஒயிட் ஃபாண்டன்ட் தான் விருப்பமான फ्लेவர் வந்து சேர்த்துக்கலாம் வெனிலா எசன்ஸோ இல்லடா பைனாப்பிள் எசன்ஸ் இல்லடா பட்டர் வெனிலா எசன்ஸ் மாதிரி எது வேணாலுமே இது கூட சேர்த்துக்கலாம் நீங்க வந்து உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரை வந்து இந்த ஒயிட் ஃபாண்டன்ட் கூட சேர்த்து நல்லா mix பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் ஃபாண்டன்ட் வந்து கிடைச்சிடும் இது தனித்தனியா நீங்க கடையில வாங்குறத விட இந்த மாதிரி ஒரு பேசிக் ரெசிபி செஞ்சிட்டு அதுல இருந்து நீங்க உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த ஃபாண்டன்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப நீங்க கொஞ்சம் ஐசிங் sugar அத கூட சேர்த்து நல்லா mix பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃபாண்டன்ட் வந்து ரெடி ஆயிடும் இதுல வந்து இத வந்து நீங்க வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சி அது வந்து ஃப்ரீசர்ல வச்சி ஒரு 3 मंथ्स வரைக்கும் கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து pink and blue color fondant வந்து எப்படி பண்றதுன்னு பண்ணி காமிக்கிறேன் ஏற்கனவே நான் செஞ்சு வச்சிருந்த அந்த white color fondant எடுத்து இதுல வந்து ஒரு டிராப் இல்ல ரெண்டு டிராப் இந்த மாதிரி கலர் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு pink color fondant வந்து ரெடி ஆயிடும் இத வந்து நீங்க உங்க கேக் டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இத வந்து உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்